குடும்பம் ரொம்ப அது என்னன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரஷ்யாவில் அது வரைக்கும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தாலும் சர்ச் மட்டும்தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். சர்ச்சில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த கல்யாணம் செல்லுபடியாகும். முதல் முதல்ல என்ன சொல்கிறாங்க, திருமணம் என்பது வந்து புனிதமானது அல்ல, அது ஒரு ஒப்பந்தம், அது ஒரு சிவில் சட்டத்திற்கு வர வேண்டிய ஒரு முறை, அவ்வளோதான் ஒன்று. ரெண்டாவது, திருமணம் செய்து கொண்டு அடுத்த நாளே பிரியணும்னாலும் கூட பிரிஞ்சிருங்க, அதுக்கான சட்ட பாதுகாப்பை நாங்கள் தரோம். வேண்டாத மன உறவில் யாருமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரைட் டு டைவர்ஸ் அது வந்து முன்வைக்கப்படுது. மூன்றாவதாக, குழந்தைகள் உடனடியாக ஒரு திருமணம்னு வரும்போது சேர்ந்து வாழ்றது, மனம் பிடிக்காமல் வாழ்றது கூட குழந்தைகளுக்காக தான் எல்லாரும் நம்ம சொல்லிக்குவோம். இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப புரட்சிகரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது திருமண உறவில் இருந்து பிறக்கிற குழந்தையாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அந்த பொருந்தா உறவு, அதுலேருந்து தகாத உறவு, நம்ம நிறைய சொற்கள்லாம் வச்சுருக்கோம், அதுலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் குடும்பத்தின் பராமரிப்பு தேவை. அந்த எல்லா குழந்தைகளும் அரசனுடைய கவனத்திற்கு, அரசனுடைய சரிசமமான அந்த ஒரு அணுகுமுறைக்கு உரித்தாகும். ஸோ அந்த அப்பம் பேர் தெரியாத பிள்ளைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் வந்து சம உரிமை வந்து அரசு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொண்டாடுறாங்க. அப்புறம் வந்து பாலியல் தொழில் வந்து அதை டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. பாலியல் தொழிலே இருக்கக்கூடாது, ஆனால் அதை முதல்ல நம்ம குற்றமாக பார்ப்பதை வந்து நிறுத்தணும். ஏன் வந்து பாலியல் தொழிலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து மிகப்பெரிய போல்ஷெவிக் தலைவர்கள்லாம் பாலியல் தொழிலில் வந்து ரொம்ப அக்கறையோடு வந்து செயல்படுறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பால் உறவு, ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இதையெல்லாம் டீக்ரிமினலைஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே சட்டப்படி ஏற்கக்கூடிய உறவுகள் தான். ஸோ முத முதல்ல அவங்க அந்த ஃபேமிலி போடணும்னு போடும்போது இதையெல்லாம் போடுறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புரட்சி நடக்குது, சமுதாயத்தையே ஒட்டு மொத்தமாக மாற்றி போட போகுது, நாளைக்கு புது சமுதாயத்தை நம்ம படைக்க போகிறோம், இந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நம்ம வாழ போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் நமக்கு சில சட்டங்கள் தேவைனாலே இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு லட்சிய சோசியலிச சமுதாயத்தில் வீடு, குடும்பம், தனிச்சொத்து எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து கூட்டுறவான வாழ்க்கை வாழ போகிறோம். அப்போ சமைக்கிறதுக்கோ பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கோ சொத்து சேர்க்கறதுக்கோ தான் குடும்பம். இப்போ பிள்ளையை பார்த்துக்க அரசாங்கம் உதவி செய்யும், சமைக்கிறதுக்கு பொது சமையலறைய உருவாக்க போகிறோம், சொத்தோ கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னத்துக்கு குடும்பம், என்னத்துக்கு திருமணம், இப்படியும் நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகளும் ரஷ்யாவில் நிறைய நடக்குது. நிறைய சண்டை போடுறாங்க, இது வேற மாதிரி யோசிக்க முடியாதான்னு கேட்குறாங்க, இப்படி சட்டங்கள் போட்டால் சரி வருமாங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நமக்கு தான் சோஷலிசம் வந்துருச்சே, திருமணமே வேணாம்னு சட்டம் போட்டிருக்கேன், குடும்பமே வேணாம்னு சட்டம் போட்டிருக்கேன் அது ஒரு குரூப் வந்து சொல்லுது. அப்போ ரொம்ப ஒரு விறுவிறுப்பான விவாதங்களும் இந்த மார்க்சிய உலகத்தில் மறு உற்பத்தின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஒரு சமுதாயம் வந்து தொடர்ந்து வாழணும்னா வேலை செய்யணும், வேலை செய்யறது தொழிலாளர்கள் வேணும், தொழிலாளர்கள் வேணும்னா பிள்ளைகளை பற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பது சோசியலிசத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, தொடர்ந்து வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதும் பிள்ளையை வளர்ப்பதும் யாருடைய பொறுப்பு, யார் அதற்கு வந்து பொறுப்பேற்றுக்க போகிறாங்கன்னு யோசிக்கும் பொழுது அதுக்கு அரசு, ஒரு சோசியலிச அரசு தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிற ஒரு நிலையை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் என்ன வந்து பேச விடாத பிடி போயிடுதுன்னா, போல்ஷெவிக் கட்சிக்குள்ளே நிறைய பேர் விறுவிறுப்பாக ஆர்வம் பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் மத்தியில் அதுக்கு ஏற்பு இருக்கா அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. விவசாய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயமா இருக்கு. ஏன்னா போல்ஷெவிக் கட்சி ஆட்சிக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செய்கிறாங்க, எல்லா நிலங்களையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னா, ஒவ்வொரு விவசாய ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கூட்டுறவு அமைப்பு மாதிரி, ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருக்கும்னு, அந்த பஞ்சாயத்தின் பெயரில் தான் நிலம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த நிலத்தை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தான் நிர்வகிக்கணும், தனி உரிமை இங்கே கிடையாது. அப்போ அவங்க விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் தனி உரிமை வேணாம்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு நிலம் கொடுத்துட்டீங்க, ஆனால் இங்கே வந்து பெண்களுடைய தனி உரிமைன்னு நீங்கள் பேசும்பொழுது அந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் ஒரு முரண்பாடு இல்லை. இப்போ பெண்கள் தங்களுக்கு வேண்டியதை மட்டும் பேசிக்கிட்டே இங்கேருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா, நாங்கள் எப்படி ஒரு விவசாய உற்பத்தி முறையை எங்களால் கொண்டு போக முடியும். பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் எங்களை எப்படி வச்சுருந்தீங்க விவசாய சமுதாயத்துக்குள்ளே, எங்களை கேட்டா செஞ்சீங்க, எங்களுடைய நலன்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா, நாங்கள் வந்து கூலி கொழுக்கிற மாடுங்க மாதிரி தானே இருந்தோம், இப்போ இப்போ எங்கள் கையில் வந்து அரசாங்கம் சில உரிமைகளை கொடுத்துருக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது, இப்போ இப்படிப்பட்ட விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபேக்ட்ரியில் இருக்கிற பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறோம், அவ்வளோ வேலை செய்கிறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஒரு லட்சிய சோசியலிச சமுதாயத்தில் திருமணம் குடும்பம்லாம் இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆண்களுக்கு தானே அது சாதகமாக இருக்குது, அவன் இன்னைக்கு என் கூட வாழலாம் நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிடலாம், எந்த இடம் நானே பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுவேன் இருக்கு, இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு புது சமுதாயத்தை
எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அன்றாட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. பிரச்சனைகளுக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தலைமையும் அந்த ஆரம்ப கால ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்ததையும் நாம் வந்து பார்க்கணும். எல்லாரும் பேசுறாங்க இதை பத்தி, வெறும் தலைவர்கள் மட்டும் பேசுறதுன்னு கிடையாது, எல்லா லெவல்லையும் பேசுறாங்க. அப்பதான் பெண்கள் எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு தனி அமைப்பு வேணும். இப்ப லெனின் என்ன சொல்றாருன்னா, கட்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமான அமைப்பும், பெண்களுக்கு தனி அமைப்புன்னு நம்ம பேச வேண்டியதில்லை. பெண்களுக்காக, பெண்கள் மதிய வேலை செய்வதற்காக கட்சியோடு இணைந்த ஒரு அமைப்பா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கட்சி, எங்கெல்லாம் கட்சி இருக்குதோ கட்சியோடு இணைந்த ஒரு பெண்கள் அமைப்பு உருவாக்கப்படுது. அந்த பெண்கள் அமைப்பு உடைய அந்த மாநாடுகள் எல்லாம் இப்போ படிச்சா கூட நமக்கு அதிசயமா இருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்கள் வராங்க, படிக்காதவங்க, வேலை செய்யறவங்க, விவசாய பெண்கள், சுகாதாரத்துறையில இருக்கிற பெண்கள், அவங்கவுங்க அவங்க பிரச்சனைகள் அவ்வளவு பேசுறாங்க. அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம ரஷ்யாவில் பார்க்குறோம். நிறைய விறுவிறுப்பான விவாதங்கள் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் பேசப்படுது, சட்டங்களை பற்றி படிப்பறிவு இல்லாத பெண்கள் கூட பேசுறாங்க. இப்படி இதுதான் ரஷ்ய நிலைமை. இதில் நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த விவாதங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொதுவான விவாதங்களாக முன்வைக்கப்படலை. எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கு, விவசாய சமுதாயத்தில் இப்படி இருக்கு, நகரங்கள்லேயே இப்படி இருக்கு, அப்படி வச்சுதான் பேசுறாங்க. ரஷ்யாவிலேயே நிறைய இடங்கள்ல இப்படி விவசாயம் எல்லாம் கிடையாது, இல்ல பல்வேறு மதங்கள்ல இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அப்போ ஒரு இஸ்லாமோ அல்லது ரொம்ப தீவிர கிறிஸ்தவ மதமோ வந்து இருக்கிற பகுதிகளில் இந்த போல்ஷிவிக் கட்சியினுடைய பெண்கள் போய் வேலை செய்யும் போது அவங்களை அடிச்சே விரட்டுறாங்க மக்கள். பேசாத பெண் உரிமையை பற்றி 300 பெண்கள் கொல்லப்படுறாங்க ஒரு இடத்துல. ஸோ படிப்படியாக இவர்கள் வந்து பல நிலைகள்ல போய் மக்களோடு அந்த கட்சியினுடைய அந்த பின்னணி சப்போர்ட்டோட தான் இவங்களால வேலை செய்ய முடியுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் ரஷ்யாவில் வந்து நீங்கள் போல்ஷிவிக் புரட்சி சாதிச்ச அந்த முதல் 10 ஆண்டுகள் மட்டும்தான் நம்ம பேசுறேன். அது பிறகு நம்ம வேற மாதிரி போயிடுது ரஷ்ய வரலாறு, அது கூட நம்ம பேசணும் நேரம் இருக்காது. ஸோ நம்ம இது பார்க்கலாம். இதே இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுமா இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில்? இதுதான் ரஷ்யாவில் பெண்கள் விடுதலை பற்றி பேசப்பட்டது. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் இந்தியாவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுச்சா? இப்போ சுயமரியாதை இயக்க குடியரசுலாம் பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, பெண்கள் வந்து எப்படி டைவர்ஸ் பண்ணலாம், பெண்களுக்கு வந்து சம உரிமை, இதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் இவ்வளவு செறிவான விவாதங்கள் அங்கே நடந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு அப்போ கிடைக்கல. நம்ம பெருசாக நம்ம நினைக்கலையா, நமக்கு கிடைக்கலையான்னு தெரியல. அதை பற்றிலாம் நம்ம பேசுறது இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மத்தியில் ஒரு எழுச்சி அல்லது ஒரு சிந்தனை மாற்றங்கிறது வந்து ஏறக்குறைய சுயமரியாதை இயக்கத்தின் மூலமா மட்டும்தான் வருது. பெரிய அளவுக்கு ஓரளவுக்கு தேசிய இயக்கத்தின் மூலமா வருது. இடதுசாரி இயக்கங்கள் 30களுக்கும் 40களுக்கும் பிறகு பெண்களை இயக்கமாக்கும் பொழுது மாற்றங்கள் வருது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிந்தனை மாற்றத்திற்கு காரணம் வந்து சுயமரியாதை இயக்கமும் தேசிய இயக்கமும் தான் இருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு முன்னால ஒரு சில படித்த தலித் ஆண் அறிவாளிகள் இதை பற்றி பேசுறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். தலித் பெண்கள் அதை பற்றி பேச வருவதெல்லாம் தமிழ்நாட்டை காட்டிலும் மற்ற இடங்களில் அதிகமாக பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், அம்பேத்கருடைய இயக்கத்தினுடைய பின்னணியில் வரக்கூடிய பெண்கள். ஆனால் அந்த பெண் விடுதலை பற்றிய பேச்சு என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமே வந்து பேசுகிற விஷயமாக அன்னைக்கு இல்லை, இவங்க எல்லாமும் பேசிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இதை எப்படி பேசுனாங்கிறது தான் நமக்குள்ள கேள்வி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, ட்ரேட் யூனியன்ஸில் இருக்கிறாங்க, பெண்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, தோட்ட தொழிலாளிகளாக இருக்கிறாங்க, பீடி சுத்துறவங்களா இருக்கிறாங்க, தோல் பதனிடும் தொழில் இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளர்களா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அன்னைக்கு வந்து சங்கம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுல சில சங்கங்கள்ல பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, குறிப்பாக தோட்ட தொழில், அப்புறம் தோல் பதனிடும் தொழில், பீடி சுத்துற தொழில், அப்புறம் வந்து வங்கம் போன்ற இடங்கள்ல இந்த இது ஜூட் இண்டஸ்ட்ரி, என்ன சொல்லுங்க, சாக்கத்தக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே என்ன ட்ரேட் யூனியன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான தனிச்சிறப்பான பிரச்சனைகள் பேசப்பட்டதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. பெண்கள் ரொம்ப அதிகமாக என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு விபத்து பிரச்சனை வேலை செய்யும்போது, நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களாம் எனக்கு என்ன பாதுகாப்பு, பாலியல் கொலை, இந்த 3 விஷயம் தான் இன்னைக்கு பிரச்சனை. அதில் வந்து இந்த மகப்பேறு ஊதியம் பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க வந்து எல்லாருமே. இந்த மகப்பேறு ஊதியத்திற்காக சில சங்கங்கள் போராடுறதை நம்ம வந்து பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக பெண்கள் படக்கூடிய பாலியல் தொல்லை பற்றி நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆவணங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு எனக்கு எனக்கு சரி வர தொல்லை இருக்கலாம். ஏதாவது ரொம்ப பளிச்சுட்டு வரக்கூடிய இடம் அம்பேத்கருடைய ஷெட்யூல் மக்களின் கூட்டமைப்பில் வந்து அவங்களுடைய முதல் மாநாட்டில் அவங்க ஒரு தீர்மானங்களை ஏற்றாங்க. தீர்மானங்களை இயற்றி பேசக்கூடிய பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் பெண்கள் எல்லோரும் உழைப்பாளி பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை கொண்டிருக்கிறாங்க. உழைப்புக்கு ஏற்ற
சந்தோஷம், ஊதியம், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்து மான் போடு நாங்கள் நடத்தப்படணும், உங்களுடைய சில இடங்களில் வந்து சூப்பர்வைசர்கள்லாம் தகாத முறையில் நடந்து கொள்கிறார்கள், அதனால் பெண் சூப்பர்வைசர்கள் வேண்டும் என்ற கோரிக்கை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த தரப்புலேருந்து வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படி வேற வேற இடங்களில் வந்து இப்படி அந்த கோரிக்கைகள் வருது. ஸோ கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, பெண் விடுதலை விஷயத்தில் இரண்டு மாபெரும் இயக்கங்கள் செய்த பங்களிப்பு, போராட்டங்கள் செய்த பங்களிப்பு. ஒன்று தெலங்கானா போராட்டம், மற்றொன்று தேவாகா போராட்டம். ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டுமே வந்து விவசாய சமுதாயம் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள். ஒன்று வந்து ஒரு விவசாய போராட்டமாக தான் தொடங்குது, தேவாகா போராட்டம். அது வங்கத்தில், மேற்கு வங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு வந்து அந்த பகுதி. இன்னொரு பகுதி பங்களாதேஷில் போயிடுச்சு, வந்து ரொம்ப வளமான பகுதி. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தக விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள், சந்தாலிகள் என்ற ஆதிவாசிகள், ரமசூதரர்கள் என்ற தலித்துகள், இவங்க தான் வந்து பெரும் பகுதி வந்து புத்தக விவசாயிகளாகவும் விவசாய தொழிலாளர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் தான் அந்த பகுதி கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு வேலை செய்யும் போது என்னென்னா, அதற்கு முன்னால் கட்சி வந்து பெருசாக செயல்படுவதற்கு முன்னால் அதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்கன்னா, வங்க பஞ்சத்தின் போது அங்கே போய் வேலையை பார்த்த பெண்கள். மிகப்பெரிய பஞ்சம் வருது வங்கத்தில் 1943-44. இரண்டாம் உலக போரில் வருது. இரண்டாம் உலக போரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு சோறு போடுறதுக்காக மக்கள்கிட்டருந்து சோறெல்லாம் பிடிக்கிட்டு போய் அவங்களுக்கு போடுறாங்க, அதனால பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தில் ஏறக்காடு லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செத்துறாங்க, குழந்தைங்கள்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி தொட்டி வச்சு சாவாமல் இருக்கிறத காப்பாற்றுற வேலையை பெண்கள் செய்கிறாங்க. இந்த பெண்கள்லாம் தேசிய இயக்கத்திலேருந்து வராங்க, கொஞ்சம் பேர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களாகவே ஒரு அமைப்பாகவும் கொடுக்குறாங்க, பெண்கள் சுய பாதுகாப்பு அமைப்பு வச்சுக்கிறாங்க, மகிழா ஆத்ம ரக்ஷ சமிதி, பெண்களுடைய மாண்பை காப்பாற்றுவதற்கான அமைப்புன்னு சொல்லி. ஸோ இந்த பெண்கள் தான் போய் கிராமப்புறமாக வந்து போய் வேலை செய்கிறாங்க. படிப்படியாக கம்யூனிஸ்ட் கட்சி வளர வளர இந்த அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியோட தன்னை இணைச்சிக்குது. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா இந்த மகிழா ஆத்ம ரக்ஷக சமிதி, பெண்கள் மாண்பு பாதுகாப்பு அமைப்பில் 48,000 பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்மளால யோசிக்க முடியாது. பிசி ஜோஷி சொல்ற தலைவர், இவ்வளவு பெண்கள் வந்து வராங்களே நம்ம அப்படின்ட்டு ஒரு வேலை திட்டம் கூட நம்ம கையில் இல்லையேங்கிறது. பெண்களுக்கான வேலை திட்டத்தை கூட நம்ம யோசிக்கலையே, இவ்வளவு பெண்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்களே கட்சியில் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் தான் தேவாகா போராட்டம் வந்து களைகட்டிட்டு இருக்குது. தேவாகா போராட்டத்தினுடைய ரொம்ப அடிப்படையான கோரிக்கை, அன்னைக்கு வந்து நீங்கள் விவசாயம் செஞ்சு முடிச்சு அதில் வந்து ஒரு ஏறக்குறைய மூணில் ரெண்டு பகுதியை வந்து நீங்கள் ஜமீன்தார் கொடுத்துருக்கணும், மிச்ச பகுதியை வந்து மற்ற எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது லாபம். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஜமீன்தாருக்கு நாங்கள் வந்து ஒரு பகுதி தான், நம்ம ரெண்டு பகுதி எடுத்துகிட்டு போயிடலாம், தேவாகா அதுதான், மூணில் ரெண்டு பகுதி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் நடத்துகிறாங்க. பெரிய குரூப் குரூப்பாக போய் வந்து அறுவடை செஞ்சுட்டு அப்படியே ஊருக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த போராட்டத்திற்கு வந்து பாதுகாப்பாக ஆண்கள் வந்து ஆயுதம் ஏந்தி இருக்கிறதும், தகவலாளிகளாகவும் பரப்புரை செய்பவர்களாகவும் கலை இலக்கிய விஷயங்களை மூலமாக இந்த விஷயத்தை கிராமம் கிராமமாக கொண்டு போகிறவங்களாகவும் பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அந்த பகுதி பண்பாட்டு விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக கையில் எடுத்து அதை செய்கிறாங்க. நாடகங்கள், கதா காலட்சேபங்கள், அப்புறம் வந்து பாடல்கள், இது மூலமெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இதில் வந்து நடுத்தர வர்க்கத்து பெண்களும், படித்த பெண்களும் இருக்கிறாங்க, கிராமத்து பெண்களும் இருக்கிறாங்க, ஆதிவாசி பெண்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு இயக்கமாக தேவாகா இருக்குது. இது தேவாகாவுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பெண்கள் கம்யூனிஸ்ட் பெண்கள் கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ரஷ்யாவில் நடந்த மாதிரி தான். நம்ம வந்து ஒரு சிந்தனையை வந்து நமக்கு தேவை, ஒரு கருத்தை படிச்சுட்டு தான் நம்ம வந்து செயல்படணுங்கிறது இல்லை, வாழ்க்கையே பாடங்கள் கற்றுக் கொடுக்குறது இல்லை. இப்போ அந்த பெண்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒன்று சமக்கூலி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமக்கூலி, ஜமீன்தாருக்கு அவ்வளோ மறுபடியும் போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வரணும், மூன்றாவது ஆம்பளைங்க பிடிச்சிட்டு எங்களை அடிக்கக்கூடாது, குடும்பத்தில் வந்து சண்டை சச்சிட்டம் வந்துச்சுன்னா கட்சிக்கு முன்னால் பஞ்சாயத்தை வச்சு சுமூகமாக பேசணுமே ஒழிய எங்களை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் இணைச்சி பேசக்கூடிய ஒரு தன்மையை அந்த தேவாகா இயக்கத்தை சேர்ந்த பெண்கள்கிட்ட நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லைன்னா, அவள் விதவையாக இருந்தாலோ அது அவளுக்கு குடும்பம்னு ஒன்று இல்லாமல் போனாலோ அல்லது அவளை பற்றி யாராவது தரக்குறைவாக பேசுவாங்கல்ல, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழலில் கட்சி வந்து அந்த பெண்ணுடைய சுய வளர்ச்சியை தன்னுடைய பொறுப்பாக கையில் எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிஸ்டாக வந்து அந்த கட்சி வந்து அந்த பெண்ணை வந்து மாற்றணும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இவங்க ரஷ்யாவில் எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து விஷயங்களை பேசுகிறாங்க, நம்ம நாட்டு பெண்களும் பேசுறதை நம்ம பார்க்குறோம். என்ன பிரச்சனை வருதுன்னா, தேவாகா இயக்கம் வந்து ஆயுதம் தாங்கிய இயக்கம் அல்ல,
ஆயுதத்தை தற்காப்புக்காக பயன்படுத்திக்கிறார்களே தவிர ஆயுதம் தாங்கி அவங்க வேலை செய்யல. ஆனா 1948 கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன முடிவு பண்ணுது, இந்தியா ஆயுதம் புரட்சி தயாராயிடுச்சுன்னு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதம் வந்துச்சுன்னா அடி உத கொலை கொள்ளை அரசு கொடுக்கும் முறைன்னு வரும்போது பெண்களால எப்படி வேலை செய்ய முடியும்? இப்ப நிறைய பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போராட்டத்துல எங்களெல்லாம் கேட்காம நீங்க வந்து எங்களை இறக்கி விட்டுருக்கிறீங்க. கட்சி வந்து களத்துல இருக்கிறவங்களை கேட்கவே இல்லை இந்த விஷயங்களை பற்றி, பெண்களை கேட்கவே இல்லை. நாங்க வந்து ஒரு புதிய அற்புதமான ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம், ஆனா நீங்க வன்முறையை வந்து கையில எடுத்ததுனால அந்த கனவெல்லாம் கெட்ட கனவா போயிடுச்சு. நாங்க உருவாக்க நினைத்த அந்த சமத்துவமான அன்பான உலகமே எங்களுக்கு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பெண்கள் வெளியேறாங்க இயக்கத்துல இருந்த அந்த நேரத்துல. இது ஒரு விஷயம். தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், தெலுங்கானா ஆரம்பத்துல இருந்தே ஆயுத மேந்திய போராட்டம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைக்கல, இந்தியாவில கூட ஒரே மாதிரி யோசிக்கல, தேவாகாவில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு. தெலுங்கானால ஆயுதம் ஏந்திய போராட்டம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. வந்து இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை வந்து கையில எடுக்கும்போது பெண்கள் அதை ரெண்டு காரணத்துக்காக அதுல வர்றாங்க. ஒண்ணு, அவர்களுடைய நிலம் வந்து அவர்கள் கையில இருக்கணும், நாங்க தான் வேலை செய்யணும், நிலத்துல வந்து எங்களுக்கு பங்கு வேணும். அது ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய அந்த மோசமான அந்த பண்பாடு எப்படி இருக்குதுன்னா, எங்களை வந்து பண்ணை அடிமைகளாக பயன்படுத்துவதும் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தும் போக்கும் இருக்கு, இதற்கு நாங்க வந்து உடன்பட விரும்புறது இல்லைன்னு சொல்லி அவங்க போராட்டத்துல இறங்குறாங்க. ஆயுதம் ஏந்திய போராட்டத்துல பெண்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்களா வேலை செய்யறாங்க, தகவலாளிகளா வேலை செய்யறாங்க, பரப்புரையாளர்களா வேலை செய்யறாங்க, பல நிலைகள்ல பெண்கள் வேலை செய்யறாங்க. அவங்க என்ன விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னா, ஏறக்குறைய தேவாக மாதிரி தான் ஆண் பெண் உறவு பற்றி கேள்வி கேட்கிறாங்கல்ல, கட்சியில இவ்வளவு சுந்தரையாக பார்த்து கேட்கறாங்க, வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஏன் வேலை திட்டம் வைக்கலன்னு அந்த பெண்களும் கேட்கறாங்க. சுந்தரையா வருத்தப்பட்டு சொல்றாரு, நம்முடைய இயலாமையும் போதாமையும் தான் அது காட்டுதே தவிர பெண்களுடைய எழுச்சி வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கலன்னு வந்து அப்பவுமே அவர் சொல்றாரு. இப்போ அந்த நிலையில சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நம்ம ஒட்டுமொத்த சமுதாய மாற்றத்துக்காக போராடுறோம், ஆனா நம்ம இயக்கத்துல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எப்படி பாக்குறாங்க? மாண்போட நடத்துறாங்களா, மதிப்போட நடத்துறாங்களா? ஏன் கட்சிக்குள்ள பாலியல் தொல்லை இருக்கு, கட்சிக்குள்ளேயே பாலியல் வன்முறை நடக்குது? நம்ம கிராமங்கள் எல்லாம் போய் தங்கும்போது அந்த கிராமத்து பெண்களை எப்படி கட்சியினுடைய உறுப்பினர்கள் பாக்குறாங்க, நடத்துறாங்க, மாண்போட நடத்துறாங்களா? அல்லது வந்து இது நம்ம வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருக்கிறோம், அதனால நம்ம வந்து எப்படி வேணா இருக்கலாம் நினைச்சிட்டு வராங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் பெண்கள் அதை எழுப்புறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது இங்கிருந்து உருவாகிட்டு வர ஒரு பெண்ணி அரசியலா பார்க்கலாம். இதுல என்னன்னா, எப்படி தேவாகால பெண்கள் சொல்றாங்களே, எங்களை கேட்காம கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, தெலங்கானா போராட்டமும் திடீர்னு நிப்பாட்டப்படுது. அதுக்கு காரணங்கள் நிறைய, இந்திய அரசு வந்து அது பயங்கரமா ஒழுங்குது, அதற்கு ஒரு பக்கம். ஆனா இந்த பெண்கள் வந்து ஆயிரக்கணக்கில் இந்த போராட்டத்துல தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்கல்ல, போராட்டம் முடிஞ்சதும் கட்சி வந்து அவங்களுக்கு ஒரு வேலை திட்டத்தை வைக்காததுனால அத்தனை பெண்களும் திரும்பவும் சாதாரண மனைவிகளாக அம்மாக்களாக வீடு திரும்ப வேண்டியிருக்கு. அது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. சராசரி பெண்ணா போய் என்னை எப்படி நீ வாழ சொல்ற, 6-7 வருஷம் நான் காட்டுல உனக்கேனே நின்று போராடி இருக்கிறேன்ல, நான் போய் திரும்பவும் கூட்டவும் சமையல் கட்டத்தில் இருக்கிறவங்க பிள்ளைக்கு ஆய் கழிவுபடும் மட்டும்தான் என்னுடைய வேலைன்னா அது எந்த விதத்துல நியாயமாகும் கேட்கறாங்க. இப்போ எங்களுக்கான வளர்ச்சி என்ன, படிப்பு என்ன, அரசியல் அறிவு என்ன, அரசியல் பங்களிப்பு என்ன, இந்த கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க வந்து. அப்போ இப்போ தேவாலா தெலுங்கானா ரொம்ப தெளிவாக பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடதுசாரி இயக்கம் பெண்களை ஈடுபடுத்தும் பொழுது அவங்களுடைய அரசியல் பங்களிப்பை பற்றி யோசிக்கணும், எப்படிப்பட்ட அரசியல் பங்களிப்பாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இடதுசாரி இயக்கம் வந்து ஆண் பெண் உறவை பற்றி யோசிக்கணும், இடதுசாரி இயக்கம் வந்து குடும்பங்களை பற்றி யோசிக்கணும். பெண்கள் திரும்பவும் ஒரு குடும்ப மனுஷியா மட்டும் போயிருவான்னு நீங்க நினைக்கிறது தப்பு, குடும்பத்தை பற்றி நீங்க வேற மாதிரி சிந்திக்க வேண்டாமா, அப்படி எல்லா கேள்வியுமே அவங்க எழுப்புறாங்க. பட் துரதிருஷ்டவசமா இது எதுவும் பெருசாக அன்றைய சூழ்நிலை விவாதிக்கப்படாமலே போயிருது. பின்னாலதான் வந்து அதை கல்பனா பேசுவாங்க. பின்னாலதான் குடும்பம், பெண்கள் குடும்பத்துல செய்யக்கூடிய வேலை, பெண்களுடைய உழைப்பு, இதை பற்றியெல்லாம் திரும்பவும் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1960களில் 1970களில் தான் பெண் விடுதலை அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை பத்தி எல்லாம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் திரும்பவும் அது வந்து ஒரு பேச்சுக்கான பொருளாகவே வருது. ரஷ்யாவில் ஆரம்பத்திலேருந்தே அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரியான ரஷ்ய செய்திகள்லாம் நமக்கு வந்து சேர்றதே கிடையாது. நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக என்ன இருக்குதுன்னா, கம்யூனிஸ்ட் போராட்டத்தினுடைய வெற்றியை வந்து கை கூடிருச்சுன்னா பெண்கள் நிலைமையும் மாறிடும். ஒன்று, ரெண்டாவது, நீங்க பெண்கள் அடாவடித்தனமா நாங்க குடும்பத்தை கேள்வி கேட்போம், திருமணத்தை கேள்வி கேட்போம்னா நீங்க வந்து அடாவடித்தனமாலாம் இருக்கக்கூடாது. தெளிவே சொல்லித்தராரு,
ஒரு சும்மா வந்து ஒரு ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிக்கிற மாதிரி உங்களுடைய காதல் பாலியல் வாழ்க்கை அமைச்சுக்க கூடாது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். நான் ஏற்கனவே சொந்த விஷயத்தோட ஒப்பிட்டு பாருங்க, எந்த வகையிலையாவது இது வந்து ரஷ்யாவில் நடந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா இல்லைன்னு நம்ம சொல்றாரு, உண்மைதான். ஆனால் ஒரு வாதத்தின் போது சொல்றாரு. எப்போ சொல்றாருன்னா, நம்ம பாலியல் சுதந்திரம் பத்தி பேசுறோம், மேரேஜே வேணான்னு பேசுறோம், எல்லாம் பேசுறோம், உண்மைதான். ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலை அதை பற்றி பேசுவது அவ்வளவு அவசியமானு கிளாரா ஜெட்கின் கேட்டாரு. கிளாரா ஜெட்கின் சொல்றாங்க, நம்ம பேசாட்டி யார் பேச போறாங்கன்னு, அது என்னமோ உண்மைதான் இருக்கிறது. ஆனால் அது எப்படி பேச போறோம், எப்படி பொறுப்போடு பேச போறோம். இன்னொன்று வந்து இதையெல்லாம் நம்ம வந்து மையப்படுத்தினோம்னா, இது மட்டுமே புரட்சின்னு நினச்சி இளைஞர்கள் வந்து வேறு எதுலையுமே அக்கறை காட்ட மாட்டாங்க, தங்கள் அரசியல் கிட்டே வளர்த்துக்க மாட்டாங்க. அது எவ்வளோ நியாயம் நமக்கு தெரியும். நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான அரசியலுக்கு இளைஞர்கள் வர்ற அளவுக்கு ஒரு ஆழமான தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு வருதுங்கிறது குறைவாக தான் இருக்கிறது. சில இளைஞருடைய பதற்றமும் நமக்கு நன்றாகவே புரியுது. ஆனால் அதில் ஒரு பகுதி மட்டும் எடுத்து நாம வந்து பேசுகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த ரஷ்ய வரலாறுல எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, எப்படிப்பட்ட கேள்விகள் இந்திய பெண்கள் கேட்டாங்க. இது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம் என்பதை வந்து ரெண்டு நிலைகளை வச்சு நம்ம பார்க்கணும். ஒன்று, அதை பத்தி நமக்கு கிடைச்ச செய்திகள், ரஷ்யாவில் என்ன அமைதியா நடந்துச்சு, என்ன பேசினாங்க, நம்ம வந்து இங்க என்ன மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருந்தோம், இதையெல்லாம் நம்மளால இணைச்சு பேச முடியுமா, இதுதான் நமக்குள்ள முக்கியமான சவால் நான் நினைக்கிறேன். கல்பனா இதை பற்றி இன்னும் கொஞ்சம்